என்னோட பேர் பிரதீப் ஜோஷ்வா. நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர். நான் ஒரு நான் கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட்லேருந்து வரேன். அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி, நாங்கள் சாதாரண குடும்பத்துலேருந்து தான் வந்திருக்கேன். சொல்லலாம், எனக்கு ஏசுசாமினா யாருன்னு தெரியாது. அந்த நேரத்தில் கிறிஸ்டியன் ஸ்போர்ட்ஸ் ஃபெலோஷிப், அவங்க மூலயமா ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம்ப் அட்டன் பண்ணேன். அந்த கேம்பில் சொன்னாங்க ஏசுசாமியை பற்றி. அப்போ தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அதன் மூலயமா என் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சுது. அங்கேயே மட்டும் நிற்காமல் கரெக்டாக ஞாபகம் இருக்குது, 2005 எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் வந்துச்சு, யூனிசிட் லெவல். அது ஸ்டேட் லெவலில் வரைக்கும் விளையாட வேண்டியது. அந்த டோர்னமெண்ட்டை நான் நினச்சேன், நான் நல்லா எக்யூப் ஆகிட்டு வந்துட்டேன். அப்போ நான் நம்பினேன், எப்படியாவது நான் இந்த வாட்டி செலெக்ஷன் ஆகிடுவேன், எனக்கு அந்த செலெக்ஷன் கிடச்சிரும் சொல்லிட்டு நான் ரொம்ப நம்பினேன். ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா என் பேர் வரவே இல்லை, ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். ஐயோ என்னடான்னு சொல்லிட்டு ரொம்ப உடஞ்சி போனோம். அந்த நேரத்தில் அந்த அண்ணன்லாம் சொன்னாங்க, எஸ் சுவாமி நீ இன்னும் நம்பு அப்படின்னு சொல்லும் போது நான் ஜோமன் ஆரம்பித்தேன். அந்த ராத்திரி வேலை மறக்கவே முடியாது. என்னோட ஃப்ரெண்டோட வெட்டிங்க்கு அங்கே போயிருந்தேன். அந்த நேரத்தில் எஸ் சுவாமியை பற்றி சொன்னாங்க, இன்னும் அதிகமாக ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில் என் சொந்தத்துக்காக நான் ஆடமாட்டேன், நிறைய டேலண்ட் இருக்குது, ஹை டேலண்ட் கொடுத்துருக்கீங்க, அதை நான் ஆடமாட்டேன், இனி உமக்காக ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒப்பு கொடுத்தேன் அந்த வேலை. அந்த வேலை ஒப்பு கொடுக்குற மறு வருஷம் யாரெல்லாம் என்னை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அந்த கோச்சஸ் அவங்க முன்னாடி மறுபடியும் ஆண்டு எனக்கு இந்த செலெக்ஷன் கிடச்சிது. அந்த யூனிவர்சிட்டி மேட்ச் போனேன், நான் ஸ்டேட் லெவல் விளையாடுறதுக்கான உதவி செய்தார் எஸ் சுவாமி. அதுக்குள்ள நாட்கள் கடந்துச்சு, ஸ்போர்ட்ஸில் டெவலப் ஆக ஆரம்பித்தேன், கோச்சிங் பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய அயனாவரம் என்ற பகுதியில் ஒரு அகாடமி, ஜோஷ்வா ஃபுட்பால் அகாடமி, கிறிஸ்டின் ஸ்போர்ட்ஸ் ஃபெலோஷிப்போடைய அண்டரில் யூனிட்டில் அந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய பேர் இன்றைக்கி என்னால் நல்லா சொல்ல முடியும், 9 ரட்சிக்கப்பட்டு அவங்க இயேசுசாமிக்குள்ளே வழிநடத்தி சபையில் வச்சுருக்கிற அந்த வாலிபர்களை இன்னி வரைக்கும் அவங்கள நான் பார்த்துட்ருக்கேன், அவங்க லைஃப்பை பார்த்துட்ருக்கேன். அவங்க ஏன் லைஃப்பை பார்க்குறாங்க, நான் எப்படியே இருந்தேன், இந்த பிரதீபனா வாழ்க்கை இப்படி மாறிச்சே, அவருக்குள்ளே என்ன ஒரு காரியம் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு தான் அந்த காரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாழ்க்கை. அது மாத்திரம் இல்லை, நாங்கள் இந்த ஃபெலோஷிப்பில் சொல்லுவோம், எப்போவுமே சொல்லுவோம், எங்கே போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் எந்த இடத்துக்கு விளையாட போனாலும் சொல்லுவோம், 2-3 விஷயம் சொல்லுவோம். ஒன்று வந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட், கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் டெவலப் பண்ணும். 2 கேரக்டர் டெவலப்மெண்ட், நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள், நல்ல வாழ்க்கை வாழணும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மட்டுமே வாழ்க்கை கிடையாது, அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, அது முக்கியமானது. ஏன்னா நம்ம கேரக்டர் சொசைட்டியில் நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி கொடுப்போம். 3 விஷயம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், இயேசு சாமியை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லுவோம். எங்கே போனாலும் இந்த நண்பர்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுதான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கி நான் ஒரு பிடி டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி நான் ஆசீர்வாதமாக இருக்கேன், என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குது, எல்லோரும் இயேசு சாமி சொந்த ரட்சனை ஏற்றுக்கொண்டாங்க. என் மூலயமா அநேக என்னோடய அகாடமி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. தேவநாமம் மகிமைப்படுகிறேன்.